ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ வந்து போடுறோம். இத்தனால ஏன்டா வீடியோ போடலை அப்படின்றத நீங்கள் வந்து கேட்கலாம். இத்தனால வந்து ஏன் வீடியோ போடலை அப்படின்றத இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அந்த வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது அப்டேட் வந்துருக்கு. நம்ம சேனலில் வந்து ஒரு புது அப்டேட் இருக்குது, அதையும் வந்து அந்த வீடியோக்கு அப்புறமா தான் வந்து பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌட் ஒன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆன்லைன் நெட்வொர்க்கிங் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை வந்து 2019 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து பண்ணுறாங்க. ஜானஸ் வெர்னர் அப்படின்றது தான் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓவோட நேம். ஓகேவா? சரி, இந்த கம்பெனி வந்து எப்படி வந்து காசு பார்க்குறாங்க, நம்மளையும் எப்படி காசு பார்க்க வைக்கிறாங்க, அதாவது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் சம்பாதிக்காமல் வந்து நம்மளையும் வந்து காசு சம்பாதிக்க வந்து வைக்கிறாங்க, அதாவது நம்ம தான் வந்து காசு கட்டி வந்து ஒரு பிளானில் வந்து சேருவோம், அந்த பிளானை வச்சு அவங்களும் காசு பார்க்குறாங்க, நம்மளையும் வந்து காசு வந்து சம்பாதிக்க வைக்கிறாங்க. அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அவங்களுடைய மெம்பர்ஷிப் பேக்கேஜஸை செல் பண்ணி தான் வந்து லாபம் வந்து பார்க்குறாங்க. இந்த கம்பெனி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வர லாபத்தை அவங்க மட்டும் பார்க்காம அந்த கம்பெனியில் வந்து இந்த பேக்கேஜஸை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அதில் ஒரு சின்ன ஷேரை கொடுத்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்க வந்து வைக்கிறாங்க. இதனால தான் வந்து இந்த கம்பெனி வந்து இவ்வளோ தூரம் வந்து 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் கிட்ட வந்து ரீச் ஆக போகுது. இந்த கம்பெனியில் மெம்பர்ஸ் வந்து 20 மில்லியன் கிட்ட வந்து ரீச் ஆக வந்து போகிறாங்க. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 5 பேக்கேஜ் வந்து இருக்குது. அந்த 5 பேக்கேஜோட விலைலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேக்கேஜ் வந்து 9000 ருபீஸ், 9000 ரூபா. அதுவே வந்து பிளாக் பேக்கேஜ் வந்து 27000 ரூபா, 27000 ருபீஸ். அதுவே வந்து கோல்டு பேக்கேஜ் வந்து 77000, அதாவது 77000 ரூபா. அதுவே வந்து டைட்டானியம் பேக்கேஜ் வந்து 2,27,000 ரூபா, 2,27,000. அதுவே வந்து ஸ்பெஷல் டைட்டானியம் ப்ரோ, இந்த பேக்கேஜோட விலை வந்து 4,05,000, அதாவது 4,05,000 ரூபா. இவ்வளோ காசு கட்டி தான் வந்து இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக வந்து உள்ளே வந்து போகிறாங்க. அதாவது இதில் வந்து இந்த காசு கட்டி ஒரு பேக்கேஜ் வந்து வாங்கி அவங்க வந்து அதில் ஒரு ஸ்டார்டராக வந்து மாறிடுறாங்க. இவங்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் சேர்த்துருவாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்கேன், இவ்வளோ லாபம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ரெஃபர் பண்ணி இவங்க ஒரு 4 பேர் சேர்த்துருவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி சேர்த்து வரும்போதே வந்து அவங்க இப்போ வந்து ஒரு ஸ்டார்டர் பேக், அதாவது ஒரு ஒயிட் பேக்கேஜ் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 9000 கட்டி ஒரு பேக்கேஜ் போடுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10%, ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுற அந்த 9000 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போயிடும். அதாவது ரெஃபரல் போனஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து காசு வந்து போயிடும். இவங்க ரெஃபர் பண்ணி தான் வந்து அவங்க கம்பெனியில் வராங்க பார்த்தீங்களா. அதனால் வந்து அவங்க ரெஃபர் பண்ணி வந்ததுனால யார் வந்தாங்களோ அவங்க கட்டுற காசில் கொஞ்சம் காசு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஷேராக வந்து தருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நிறைய பேர் சேர்த்து விட்டாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட்டி சேர்றேன், அதாவது நான் வந்து இப்போ வந்து ஒரு ஒயிட் பேக்கேஜ் 9000 ரூபா போட்டு சேர்ந்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு கீழே வந்து ஒரு 4 பேர் சேர்த்து விட்றேன், அதாவது 4 பேருமே வந்து ஒரு 9000 ரூபா பேக்கேஜ் வந்து போடுறாங்க, அதாவது ஒயிட் பேக்கேஜே வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த ஒயிட் பேக்கேஜே வந்து 4 பேர் போட்டுருவாங்க. அதை 4 பேர்லேருந்து ஒரு 1000 ரூபா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு 4000 ரூபா வந்து இன்கம் வந்து வரும். அதாவது நான் போட்ட அந்த 9000 ரூபா 4000 ரூபா வந்து ஏற்கனவே வந்து என்ன வந்துருச்சு, இது வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ லாஸ் போனஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டர் பேக் போட்டிருக்கீங்க, அதாவது 9000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சேர்ந்த ஒரு 14 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு 4 பேர் சேர்த்து விட்டால் போதும், அதாவது வெறும் 4 பேர் சேர்த்து விட்டால் போதும், அந்த 4 பேர் ஏதோ ஒரு பேக்கேஜில் சேர்த்துருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்கள் எந்த பேக்கேஜில் சேர்த்து விட்றீங்களோ அந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காசு தருவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒயிட் பேக்கேஜில் ஒரு 4 பேர் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து 10000 ரூபா வந்து அப்படியே வந்து கொடுத்துறாங்க. நீங்கள் எப்போனா வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் 4 பேர் சேர்த்து விட்டு அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு 10000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து தந்துடுறாங்க, கையிலேயே வந்து தந்துடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கம் வர்றதுக்கு 2 சோர்ஸ் வந்து இருக்குது, ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங். நான் ஒர்க்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரீம்லைன் போனஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒன்று வந்து இருக்குது. ஸ்ட்ரீம்லைன் போனஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்துறீங்க, இங்கே இப்போ நீங்கள் வந்து இந்த செகண்டில் வந்து சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து சேருவாங்க, எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாரம் வாரம் புதன்கிழமை வெனஸ்டே நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸில் போயிட்டு மணி வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.50, அதாவது 2.05 சென்ட் கிட்ட வந்து இருக்கும் வேல்யூ. 1 யூரோவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 85 ரூபீஸ் கிட்ட வந்து 85 ரூபீஸ் கிட்ட வந்து வருது. 2.5 யூரோ அப்படின்னா கிட்டத்தட்ட 200-215 கிட்ட வந்து வரும். அதாவது 215 ரூபா லாபம் வந்து நீங்கள் வாரம் வாரம் வந்து எந்த வேலையுமே செய்யாமலேயே வந்து பார்க்கலாம். அதுவே வந்து ஒர்க்கிங் சோர்ஸில் வந்து எப்படி இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சேர்த்து விட்றீங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு நீங்கள் சேர்ந்த ஒரு 14 நாளுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு 4 பேர் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து 10,000 வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றத நான் எங்கிட்டே வந்து சொல்லிட்டேன். அதுவே வந்து நீங்கள் சேர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பேர் சேர்த்து விட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எத்தனை பேர் சேர்த்து விட்றீங்க? அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 பேர் சேர்த்து விட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேர்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு 10% ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 பேர் சேர்த்து விட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 10 பேர் இன்னும் ஒரு 10 பேர் சேர்த்துருவாங்க பாருங்கள், அவங்கக்கிட்டேருந்து வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ஆரம்பித்த இந்த 2.5 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரோத் ஆகிட்டு வந்து போயிட்டுருக்கு. மார்ச் 31st அப்புறமா வந்து ஏதோ ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்றது வந்து தெரியல. துபாயில் கூட வந்து ஏதோ ஒரு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பிரான்ச் திறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து வெளிவந்திருக்கு. அது உண்மையாக என்ன அப்படின்றத 31st அப்புறமா வந்து இதை பற்றி நீங்கள் வீடியோ போடு அப்படின்னு சொன்னால் வந்து வீடியோ போடும் அப்படின்லாம் வந்து போட மாட்டேன். இந்த க்ரௌட் ஒன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பெனிக்கு வந்து இன்கம் வந்து நாம் அந்த பேக்கேஜஸை வாங்குறதுனால மட்டுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 9 கம்பெனிஸ் கூட வந்து டைப்பில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டைப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களோட சொந்த கம்பெனி அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்கிட்டே இருந்தால் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும். அதெல்லாம் வந்து தான் பிரித்து கொடுத்து நம்மளையும் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனை ரீச் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டு சேர்றீங்க, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டர் பேக் போடுறீங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு பேக் போட்டாலும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டர் தான். நீங்கள் பிளாட்டினம் போட்டால் சரி, நீங்கள் டைட்டானியம் போட்டாலும் சரி, கோல்டு போட்டாலும் பிளாக் போட்டாலும் ஒயிட் போட்டாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டர் தான். இங்கே ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்டர் ஆகிட்டு உங்களுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சேர்த்து ஒரு 4 பேர் வந்து இன்னொரு 40 பேர் சேர்த்து வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டர் அந்த லெவலில் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி மாதம் 15 ஆச்சு அப்படின்னா உங்கள் கையில் வந்து 15K சேலரி வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு மாதிரி வந்து பொசிஷன்லாம் வந்து இருக்குது, கோஆர்டினேட்டர், டைரக்டர், மேனேஜர், அம்பாசிடர் அந்த மாதிரி ஏகப்பட்ட பொசிஷன் வந்து இருக்குது. அந்த பொசிஷன்லாம் ரீச் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி வந்து 50K lakh கணக்கில் தான் வந்து சம்பளமே வந்து வாங்குவீங்க. அந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வந்து 2.5 வருஷம் தான் ஆகுது. 2.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 21 மில்லியன் வந்து ரீச் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து இவங்களுடைய கோலாக வந்து இருந்துட்டுருக்கு. அதாவது இந்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே உங்கள் கம்பெனியோட கோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயில் வந்து கம்பெனி வரப்போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்தியாவில் வந்து கம்பெனி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து 7 கண்ட்ரீஸில் வந்து கம்பெனி இருக்குது. 7 கண்ட்ரீஸில் வந்து ஆஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏய் எப்போரா இதில் சேர்றது, நானும் வந்து சேர்ந்து ப்ராஃபிட் பார்க்கணுண்டா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. நீங்கள் வந்து இதில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் வந்து சேரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சேருங்க, சேராமல் போங்க, அது வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து உங்களை கம்பல் பண்ணவே வந்து கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்டு, காசாக பணமாக ஷேர் தான். உங்கள் வாட்ஸ்அப்பில் 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுப்பா நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லி விட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஏறுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதில் வந்து முடிஞ்சது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம சேனலில் இதனால் என் வீடியோ வரல, அதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது அப்டேட் இருக்கு, அந்த அப்டேட் என்ன அப்படின்றத பத்தியும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.